புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வேலவா வடிவேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா வேலவா. தமிழ் கடவுளா அந்த முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அறியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 45 96 55. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார்? கேட்க நாங்கள் எல்லாருமே ஒரு வாரமாக ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதவேன் அந்தநந்தன சுந்தரிய கோதாய நித்திய மங்களம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ருண ரோக சத்ருஸ்தானம் ஜோதிடத்தில் இது ஆறாம் பாவகமாக சொல்லப்படுகின்றது. பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மூன்று நட்சத்திரங்கள், அதாவது எல்லாருக்குமே சொல்வேன், 27 நட்சத்திரங்களில் 3 நட்சத்திரங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கன்னு சொல்லி நான் சொல்லலாம். ஒன்று வந்து புனர்பூசம், நம்பர் 2 விசாகம், நம்பர் 3 ரேவதி. இந்த ரெண்டு விஷயங்களும் ஏன் உங்கள் முன் வைக்கின்றேன்னா, நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் இந்த சஷ்டி காலம்னால சஷ்டியோடு தொடர்புப்படுத்தி சில விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்றேன். ரெண்டாவது, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மேபி ரொம்ப மெத்தப்படுத்தவனுக்கு நான் சொல்கிற விஷயத்தில் சந்தேகம் இருக்கலாம், ஆனால் சாமியை பிடித்தவனுக்கு நான் சொல்கிறத கேட்டு நடப்பதால் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் படித்த படிப்பு, என்னுடைய வேலைகளுக்கெல்லாம் நடுவில் நான் பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அர்ப்பணிப்புணர்வுடன் எனக்கு கூட பணி செய்த திரு சுப்பிரமணியன், சங்கமித்ரா, திருமதி சங்கமித்ரா மற்றும் திரு அப்தாலிஃப் காரணம் இதுவரை. இனிமேல் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மிக மிக நெருக்கமான எங்கள் குடும்ப உறுப்பினர் திருமதி மஞ்சுளா பொள்ளாச்சி அவர்கள் மிகப்பெரிய காரணம். இனிமேல் ஏன் அவங்களை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என் டீமில் பொதுவாக நான் யாருக்கிட்டையும் மிங்கிள் ஆக மாட்டேன். ஒரு நாளைக்கு அதிகம் நான் பேசக்கூடிய நபர், அதிகம் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர்னால் அவங்க இருக்காங்க அப்படின்னா, என்னோடய குணாதிசயம் 100% என்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் 200% அவங்ககிட்ட இருக்கு. ஒரு பெண், அதுவும் கொங்கு மண்டலம்னாலே வந்து பெண்களே வந்து ஜெயிக்கக்கூடிய பெண்கள் எப்போதுமே அந்த வெறி இருக்கும், 100% வந்து இன்வால்வ்டு, ஒரு ஒரு பெரிய ஹைலி டெடிக்கேட்டட் ஒரு ஃபிகர். அப்போது அவங்க வந்து ஒரு டைமில் என்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. அவங்களோட மிக நெருக்கமான ஒரு உறவினர் வந்து பெரிய பணத்தை ஏமாத்திடுறார், திரும்ப கேட்டால் கொடுக்க மாட்டார், இன்னி வரைக்கும் கொடுக்கல, டசன்ட் மேட்டர். நம்பர் 2, அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்த் இஷ்யூ, பிரம்மாண்டமான ஹெல்த் இஷ்யூ, அதில் வந்து தப்பிக்கவே முடியாது. 3வது வந்து புறம் பேசுறது, இவரை பிடிக்காத ஒரு நபர் வந்து இவரை பற்றி பேசுறது. அதாவது வாழ்க்கையில் 2 ஜாதி தான் உண்டு மனுஷங்களில், ஒன்று வந்து உழைக்கிற ஜாதி, இன்னொன்று உழைக்கிறவங்கிட்ட திருடுற ஜாதி. புறம் பேசி திருடுறது, ஒருத்தன் பேசாமல் உழைக்கிறவன், அப்போ இந்த புறம் பேசி திருடுறவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை, இந்த ரொம்ப இவங்களை ஹர்ட்டிங்காக இருந்தப்போ இந்த கொரோனா டைமில் இதுக்கான சொல்யூஷன் சொன்னப்போ நான் சொன்னேன், நீங்கள் என்னை நம்பி ஒரு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு காலையில் பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னேன். பழனி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த புறம் பேசுகிற ஆள் யார் கூட கான்டாக்டில் இருக்கான்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இப்போ அவங்க யார்ட்டையும் சண்டைலாம் போடல, ஷி இஸ் வெரி கூல். இப்போ யாரெல்லாம் நமக்கு வந்து பிடிக்காதவங்கன்னு தெரியும் போது நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல அடங்கி போயிடணும், காரணம் அதுவே அவங்களுக்கு பெரிய தண்டனை. நம்பர் 2, இவங்க ஆஃபீஸில் நிறைய தவறுகள் நடக்குது. இப்போ இஆர்பி இன்ஸ்டால் பண்ணணும்னு வந்தப்போ அந்த தவறுகள்லாம் களையப்பட்டு இப்போ புது ஆள் வராங்க, ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பிஸ்னஸ் பண்ண முடியுது, அவங்களோட நோய் காணாமல் போயிடுச்சு. அப்போது இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த கடன் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த கடனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கோவில் வந்து திருச்செந்தூர் தான். மற்ற 2த்துக்குமே பழனி தான் கோவில். அந்த நம்பர் 2க்கு வந்து உடல்நிலைக்கு வந்து பழனி, ஃபஸ்ட் அண்ட் 3rd வந்து திருச்செந்தூர். அதுலேயும் திருச்செந்தூரில் வள்ளி குகைக்கு முன்னாடி உட்கார்றது வந்து அவ்வளோ சிறப்பான விஷயம். ஏன் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த சஷ்டியில் சஷ்டி விரதம் இருக்கணும், சாயந்தரம் சாப்பிடணும், வேதம் தெரிஞ்சுருக்கணும், மந்திரங்கள் தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. பிளெயின் டிசிப்ளின் பிலீஃப் இருந்தால் போதும். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உங்களுக்கு முருகருடைய அருளாசி உண்டு. எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த 3 விஷயங்கள், ஆரோக்கியம் அப்படின் போது அதில் குழந்தை பேரும் வந்துடும்,
கடன் அப்போ நீங்கள் வந்து வீடுன்னு கட்டணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும்னா அகெயின் முருகர்கிட்ட தான் போகணும். கடன் இருக்கும், வீடு கட்ட முடியாது, வீடு இடம் வாங்க முடியாது. அகெயின் வந்து எதிரிகள் இருக்கக்கூடாதுன போது நம்ம வந்து ஒரு மூணு மணி நேரம் பார்க்குற சினிமாக்கே ரெண்டு மூணு வில்லன்கள் தேவைப்படும் போது, அப்போ வாழ்க்கை ஒரு 100 வருஷத்தில் ஒரு 70-100 வருஷம் வாழும்போது நிறைய வில்லன்கள் இருப்பாங்க. அப்போ அந்த வில்லன்களை சமாளிக்கக்கூடிய அறிவையும் தெம்பையும் கொடுக்கணுன்னா அகெயின் முருகர் தான். அப்போ ஒன் ஸ்டாப் ஷாப், உங்களுக்கு எல்லா வந்து விஷயங்களுக்கும் ஒரு சர்வலோக நிவாரணி அப்படின்னு சொன்னால் அது வந்து முருகர் தான், திருச்செந்தூரன் பழனி தான் த அல்டிமேட். நம்பர் ரெண்டு, ஏன் விசாகம் புனர்பூசம் ரேவதின்னு சொன்னால், இந்த என்னுடைய ரிசர்ச்சில் எனக்கு என்னுடைய குருநாதர் நாரண ஐயங்கார் கற்றுக் கொடுத்தது, அருள்வேல் சார் திண்டுக்கலை சேர்ந்தவர், அவருடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கில் நிறைய இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் வந்து பிரம்மாண்டமான வெற்றியை குவிப்பதற்கு உதவக்கூடிய அல்லது பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான நட்சத்திரமாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த நல்ல நாளில் உங்களுக்கு இது போன்ற நட்சத்திரம் உள்ளவங்க வந்து ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒழுங்காக மதித்து நடந்துக்கோங்க. இல்லைனா ஃப்யூச்சரில் நல்ல இது போல் நட்சத்திரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க, நீங்கள் பெரிய வெற்றி பெறணும்னா, இது நான் உணர்ந்த விஷயம். ஸோ இந்த சஷ்டியை பொறுத்த வரைக்கும் முருகரை இந்த இது வரைக்கும் இப்படி இல்லைனா கூட இனிமேலாவது 100% வந்து உங்களை வந்து ஊக்குவித்து நீங்கள் முருகனை பின்பற்றும் போது பிரம்மாண்டமான வெற்றியும் நிம்மதியான நிறைவான மகிழ்ச்சியான ஆனந்தமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நீங்கள் வாழ முடியும். அதுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி வாழ்த்துக்கள். வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசும் நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க சார்? அம்மா மறக்க வணக்கங்கம்மா, நான் மதுரையில இருந்து முருகேசன் பேசுறேன். முருகேசன் ஐயா வணக்கம், உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், முருகரை பத்தி பேசுற முருகேசன் கூப்பிடுறீங்க. வணக்கம் வணக்கம் சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க ஐயா. முருகேசன், எங்க வீட்டுக்கார அம்மா பேர் ஆவுடை தேவி. உங்க கூட பேசுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டுக்கார அம்மா பேர் என்ன ஐயா? ஆவுடை தேவி. ஆவுடை ஆவுடை தேவி தேவி சொல்லுங்க ஐயா. ரொம்ப சார், இப்ப வந்து எங்க பொண்ணு சமீபத்துல வந்து ஐஏஎஸ் தேர்வுல பாஸ் பண்ணிருக்காங்க. எதுல பாஸ் பண்ணிருக்காங்க? ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிருக்காங்க. மகிழ்ச்சி ஆனந்தம் சார். பேர் பூர்ணசுந்தரி, மதுரை வாங்க. சரி, இப்ப உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் கொடுத்ததுல இருந்து ஐஏஎஸ் கொடுக்கறதுக்கு பதிலா ஐஆர்எஸ் ஐடி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐஆர்எஸ்னா இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ். இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் ஐடி கொடுத்துருக்காங்க. சரி, எங்களுக்கு வந்து ஐஏஎஸ் வேணும் அப்படிங்கறக்கா கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப வந்து எங்க பொண்ணு வந்து, சரி, எங்களுக்கு வந்து நான் நல்லா படிச்சு மார்க் நல்லா வாங்கியிருக்கிறேன், எங்களுக்கு ஏன் ஐஏஎஸ் கொடுக்காம ஐஆர்எஸ் கொடுத்துருக்கீங்க, கேஸ் போட்டிருக்காங்க. சரி, ஐஏஎஸ் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்குங்கிறதுக்காக நாங்க ரெண்டு விஷயம் நீங்க உதவியு கேட்டீங்கன்னா, நான் வந்து 18th டெல்லி போறேன். நான் வேணா சம்பந்தப்பட்ட நான் ஒரு இந்த உங்களோட கோரிக்கையை கொடுக்கறதுக்கு நான் வழி பாக்குறேன். நம்பர் ரெண்டு, உங்களுக்கு ஐஏஎஸ் நிச்சயமா கிடைக்கும் சார். ஐயா அதாவது ஐஏஎஸ்க்கு வந்து ரெண்டு அர்த்தம் உண்டு சார். ஒன்று வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஒன்னொன்று வந்து இன்விசிபிள் ஆஃப்டர் சன்செட், அப்படியாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடுறது. உங்கள் பொண்ணு அப்படி கிடையாது சார். பூர்ணசுந்தரி பூர்ணம்னாலே பூர்ணம் அப்சல்யூட். அவங்க வந்து சன் ரைஸ்க்கு முன்னாடி இருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருப்பாங்க, அதுக்கப்புறமும் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் நினைக்கிற விஷயத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து திருச்செந்தூர் முருகர் தான் சார், த அல்டிமேட்டு. முருகரை நீங்கள் பிடிச்சிங்க. இந்த முருகர் வந்து உங்களுக்கு பெரிய விஷயத்தை கொடுப்பார். உங்கள் மனைவி பேர்லேயே இந்த ஆவுடைன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ திருவண்ணாமலை இஸ் அனதர் டெம்பிள். ஸோ நீங்கள் நல்ல விஷயத்தை நோக்கி நகர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். வணக்கம் நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? ஹலோ வணக்கம், நாங்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறோம். சொல்லுங்கம்மா, உங்கள் கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. ஐயா கிட்ட பேசணும். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். உங்கள் பேருமா? வணக்கம், வாழ்க வளமுடன். ஆ நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும்மா. ஏன் வளமுடன் வந்து வேலூர்ல இருந்து விழுப்புரம் போய் வருதுமா? உங்க பேர் என்னம்மா? எங்க பேர் கோட்டீஸ்வரி. எங்க பேர்ல? என் பேரும் சரிம்மா. கோட்டீஸ்வரி, உங்க கேள்வி என்ன? எங்க பையனோட வேலைக்காக பண்ணிருக்கேன் ஐயா. 6 மாசம் ஒரு கம்பெனிக்கு போனாக்க மறுபடியும் 6 மாசம் வந்துடுறான், நிரந்தரமா ஒரு வேலையில இருக்க மாட்டேன்றான். சரிம்மா. கோட்டீஸ்வரி, உங்க கணவர் என்ன பண்றாருமா? எங்க கணவர் தான் கேட்டோமா? ஏன் இவ்வளோ யோசிச்சு சொல்றீங்க? ஓகே, உங்களுக்கு நான் என்ன மேலே நம்பிக்கை இருக்காம்மா? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மேலே நம்பிக்கை இருக்கா கோட்டீஸ்வரி? இருக்கா. சரி, உங்க பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அதானே உங்க கேள்வி? அவர் என்ன படிச்சிருக்காரு? எங்க படிச்சாரு, எந்த காலேஜில்? கம்பன், திருவண்ணாமலை. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சொல்யூஷன் என்ன,
உங்கள் பையனை வலது காதில் வந்து கம்மல் போட்டுக்க சொல்லுங்கம்மா, காது குத்திக்க சொல்லுங்கள், திருச்செந்தூர் வச்சு போடுங்க, அது விசாக நட்சத்திரம் அன்னைக்கு போட சொல்லுங்கள். உங்கள் பையனுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கும்மா. கம்மலுக்கும் வாழ்க்கையோட சேஞ்சுக்கும் என்ன விஷயம்னா, பொதுவாக இந்த கம்மலுக்காக நம்ம வந்து காது குத்தும்போது ரத்தம் சொட்டுதுமா, ரத்தம்னும்போது இந்த இடத்துல விபத்துன்றது தவிர்க்கப்படுகின்றது. அப்போ ஒரு விஷயம் தவிர்க்கப்படுகின்றது தான் ஒரு விஷயம் பெறப்படும், ஒரு விஷயம் கொடுக்கப்படுதுன்னா ஒரு விஷயம் பெறப்படும்மா. அப்போ இந்த இடத்துல வந்து விபத்து தடுக்கப்படுகின்றதுன்னா அது ஒரு நல்ல விஷயம். அப்போது அது அடுத்த கட்டம் உங்கள் பையன் பிரயாணப்பட இந்த விஷயம் பெரிய அளவில் உதவும். நீங்களும் வந்து ஒரு நாலு குழந்தைங்களுக்கு படிப்பை கொடுங்க, பேர்லேயே கோடீஸ்வரியாக இருக்கீங்க, நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவில் கோடிகளை ஈர்த்து மிக சிறப்பான வாழ்க்கை வாழ்வீர்கள். அதுக்கு அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அரை பேருக்கு நன்றி. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க சின்னதாக காது குத்தினாக்க மிகப்பெரிய விபத்துகள் தடுக்கப்படும். இதே மாதிரி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டால் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்குமா சார்? சரி, என்னோடய அனுபவங்களில் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு என்ன ஒரு காமெடி ஷோ பார்க்குற மாதிரி இருக்கும். நான் ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன், வீடெல்லாம் சுற்றி பார்க்கல, ஒரு நாலு மரம் உட்காந்து பேசிட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேமிலி. ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், சார் உங்கள் வீட்டில் இருக்க சேர்லாம் மாற்றிடுங்க, உங்களுக்கு அந்த என்றைக்கு மாற்றுறீங்களோ அன்னிலேருந்து நல்லது நடக்கும்ட்டு. ஏன்னா அங்கே சேர் மாற்றினா நீங்கள்னா வாஸ்து பார்க்க கூட்டி சேரை மாற்ற சொல்கிறீங்கன்னா, அந்த சேர் வந்து ஈஸி சேர், அதாவது முதுகு வந்து இப்படி இப்படி நான் உட்காந்துருக்க மாதிரி நேராக 90 டிகிரியில் இருக்க முடியாது. அது வந்து முதுகு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி சாஞ்ச மாதிரி, இந்த ஸ்விம்மிங் பூலில் படுத்த மாதிரி இருக்கும் அந்த சேர். அந்த வீட்டில் இது மாதிரி நான் உட்காந்துருக்கு இப்போ உட்காந்துருக்க மாதிரி சேர் கிடையாது. அப்போ இட் மீன்ஸ் என்னென்னா, வாழ்க்கையும் படுக்கைக்கு போயிடும், கடன் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரு சின்ன சேரை மாற்றினா கூட ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும்ன்றது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது விஷயம், ஒரு தெர் ஆர் கேசஸ், இன்றைக்கும் கல்யாணம் ஆகாத என்னுடைய ரெண்டு மூன்று கிளையண்ட் இருக்கார் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல என்னோடய டீம்மேட்டை. மற்றபடி இந்த விஷயம் வந்து நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதில் விஷயம் என்னென்னா, அவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இந்த பனியன் போட்டுட்டு தான் வந்து உள்ள பனியன் போட்டு தான் ஷர்ட் போடுவார். அவர்கிட்ட நான் சொன்னேன், நான் ஒருத்தர்கிட்ட, நீங்கள் இந்த உள்ள பனியன் போடாதீங்க, நீங்கள் கேஷுவலாக இருங்க, ஒரு காலேஜ் போய் மாதிரி ஷர்ட் பனியன் போடாமல் போடுங்க, கல்யாணம் ஆகிடும்ட்டு. 17 நாள் அவருக்கு கல்யாணம் ஆச்சு. ஸோ வாஸ்து என்பது வந்து ஏதோ உடைக்கணும் இடிக்கணும், ஒரு ஏதோ நான் தான் வந்து த அல்டிமேட்டு, நான் சொல்கிறதான் கேட்கணும்லாம் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பொதுவாக கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கணும் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி தூங்கக்கூடிய ரூமில் ஒரு மருந்துக்கு கூட ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய விஷயமாக நான் வந்து என்னோடய ரிசர்ச்சில் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி அதை பற்றி பெரிய கருத்து கிடையாது. நடிகை சங்கீதான் ஒருத்தவங்க பாடகர் கிருஷோட ஒய்ஃபு, அவங்க தான் முதல் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டது. அதுக்கப்புறம் நானும் அவங்ககிட்ட வேறு ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் நோக்கி போகும்பொழுது, டிப்பிக்கலாக வந்து தென்மேற்கு கண்ணாடி, தென்மேற்கு பெட்ரூமில் இருக்கக்கூடிய கண்ணாடி வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணுறன்ற விஷயத்தை இதுவரைக்கும் நான் பண்ண ரிசர்ச்சில் அது பெஸ்ட் ரிசர்ச்னு சொல்லுவேன். அந்த வகையில் நடிகை சங்கீதாவுக்கு என் மனமாத நன்றி. பட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், நீங்கள் லைஃப்பில் பெட்டராக இருக்கணும், நிறைய பணத்தை இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படி சொன்னால், தென்மேற்கு ரூமில் மட்டும் அந்த எந்த முகம் பார்க்குறேன் கண்ணாடியை வைக்காதீங்க, அது நல்லதுக்கல்ல. இது சிம்பிளான விஷயங்கள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், யூல் கெட் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ். சார், நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வதியாக இருப்பதுமா இருக்குது சார். அன்டவுட்டட்லி யூ ஆர் த பெஸ்ட், யூஆர் ஜீனியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் சார். இப்போ அது வந்து வச்சுக்கலாம், இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூடன்னு வச்சுக்கலாமே. இப்போது நீங்கள் வந்து வாஸ்துப்படி ஒரு வீட்டை கட்டித்தரீங்க, அங்கே நீங்கள் சொல்கிற இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்குமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 100% வாஸ்துப்படிலாம் யாராலையுமே கட்ட முடியாது. ஆண்டாள் சொக்கலிங்க தான் நீங்கள் சொன்ன மாதிரி த பெஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு எடுத்துட்டால் கூட அது உண்மை கிடையாது. என்னை விட 1000 பேர் நாலேஜபிள் பீப்புள் இருப்பாங்க. அவங்க வந்து சாதாரண ஒரு புளிய மரத்துக்கு வந்து கூட வாஸ்து பார்க்கலாம். நான் டிவியில் வரேன், நான் படிச்சிருக்கின்றதுக்காக நான் நம்பர் ஒன்னு சொல்கிறேன், என்னை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. பாயிண்ட் என்னென்னா, நான் ஒரு வீடுன்னு நான் டிசைன் பண்ணுறேன்னா அது 50 மார்க்கு தான் நான் டிசைன் பண்ண முடியும். டாய்லெட் பாத்ரூம் சீவேஜ் லைன் செப்டி டேங்க் வந்தாலே 15 மார்க் போச்சு. ஒரு கிரவுண்ட் வீட்டில் வீடே பிரம்மாசனத்தில் இருக்கும், 15 மார்க் போச்சு. படிக்கட்டு உள்ள போட்டாலும் தப்பு தான், வெளில போட்டாலும் தப்பு தான். தப்பில் எது பெஸ்ட், பெட்டர் தப்பு பெஸ்ட்டு தப்புன்னும்போது அதில் தெற்கு மேற்கு நடுன்னு சொல்கிறோம், கேன்டிலீவர்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு 15 மார்க் போச்சு. இது இல்லாமல் கொத்தனார் 2 மிஸ்டேக் பண்ணுவாங்க, நம்ம 2 மிஸ்டேக் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம். ஸோ 45-50 மார்க் தான் ஒரு வீடு கட்ட முடியும். ஸோ இட் மீன்ஸ் என்னென்னா, அந்த 50% உள்ள வீட்டை வச்சு நம்ம 100% வெற்றி சாத்தியப்படுத்த முடியுமானா? முடியும். அந்த இடத்துல தான் வந்து ஒரு மனிதர்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக வீடு என்ன பண்ணுதுன்னா பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். மன நிம்மதின்ற ஒரு விஷயம் தான் எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையான விஷயம். ஸோ நிம்மதி ஒருத்தனுக்கு இருக்குது, நல்லா தூங்குறான், நல்லா சாப்பிட்றான், நிறைவாக வாழ்கிறனாலே அவனால் எல்லா நல்ல விஷயங்களையும் இருக்க முடியும். அந்த வகையில்
நான் சொல்லக்கூடிய விஷயங்களை 100% பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறவங்க வந்து டெஃபினட்டாக நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதிலோடைய டேஸ்ட்டாக அவங்க டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேம், நான் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து தேவிகாபு கிராமத்திலிருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்க சார், உங்கள் கேள்விகளை சார்ட்டு கேளுங்க சார். வணக்கம், நீங்கள் போன வாரம் பேசுங்க இல்லையா? ஆமாங்க ஐயா, ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க திருநெல்வேலியிலிருந்து என் காலில் திருவண்ணாமலைன்னு வந்தது சார். உங்க கேள்வி என்ன சார்? ஐயா என் பேர் ஆர்ம ஐயா. எனக்கு எந்த கோயில் எடுத்தாலும் டல்லாவே இருக்குது ஐயா. இல்ல உங்களுக்கு குரலே திருநெல்வேலி குரல் கிடையாது சார். நீங்க எது உங்களுக்கு ஆக்சுவலா சொந்த ஊர் எது உங்களுக்கு? தேவிகாபுரம் ஐயா. இல்ல தேவிகாபுரம் திருநெல்வேலி எங்க இருக்கு? திருவண்ணாமலை இருந்து ஐயா ஆர்மி பக்கத்துல ஐயா, ஆர்மில இருந்து 20 கிலோமீட்டர் ஐயா. சார் திருவண்ணாமலை தானே சொல்றீங்க? நிலஞ்சநாதண்டபாணி, சதீஷ், ஆர்காட் ரவி, குடியாத்தம், இவங்க பேர்லாம் சொன்னேன். ஒரே ஒரு பதில் தான் சார் உங்களுக்கு. நீங்க உங்க மனைவியை கோவில் இல்லாம வேற எங்க வெளில கூட்டு போயிருக்கீங்க? ஐயா கோயிலுக்கு தவிர வேற எங்கேயும் கூட்டு போகல ஐயா. உங்களெல்லாம் வந்து நாடு கடத்தணும் சார். உங்களெல்லாம் வந்து பங்களாதேஷ்ல பாகிஸ்தான்ல போட்டு ஒரு 3 வருஷம் சோறு இல்லாம வைக்கணும் சார். அது பொண்டாட்டின்றது என்ன காரணத்துக்காக நீங்க கல்யாணம் பண்றீங்க நீங்களா? தப்பு சார். அது வந்து ஒரு சுகத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒருத்தி கிடையாது சார். அவளுக்கு நம்ம சுகத்தை கொடுக்குறோம், அவகிட்ட இருந்து வாங்குறது மட்டும் போதாது. உங்க மனைவி எங்கேயாவது வெளில கூட்டு போவாங்க, மனைவியை சந்தோஷமா வச்சுங்க. சரிங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க, சிறப்பா இருப்பீங்க, அமோகமா இருப்பீங்க சார். நீங்க வந்து உங்களோட லைஃப்ல நீங்க நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க மனைவி கிட்ட இருந்தா ஆரம்பமாகும். சோ நீங்க முதல்ல முருகேசன், முடிவு வந்து ஆறுமுகம், எல்லாம் முருகர் செயல், எல்லாம் நல்லபடியா இருக்கும் ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். சிம்பிள் டிப் ஃபார் தி வீக் எங்களுக்காக சொல்லுங்க சார். சரி, நான் ஃபாலோ பண்றதுதான். நான் ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கல. இப்போ நான் இப்போ வந்து நான் சொல்லுவேன், வாஸ்துனா தி பெஸ்ட்னு சொன்னா கூட, வாஸ்துதான் ஒரு மனிதனை வாழ வைக்கணும்னு சொன்னா கூட, 2003 வரைக்கும் நான் வாஸ்துப்படி வீட்டில் இல்லை, 2005 வரைக்கும் கூட இல்லை நான், 2003 தான் வீடு வாங்குறேன், 2005 தான் ரெண்டாவது வீடு வாங்குறேன் அப்படின்னும் பொழுது வாஸ்துப்படி இல்லைனாலும் பயப்படாதீங்க. நம்ம நல்லதை பண்ணுவோம், நல்லது மட்டுமே நடக்கும். யாரோ பண்ண தவறுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இனிமேல் நம்ம நல்லா இருக்கணும், இனி இப்போத்துலேருந்து நல்லது பண்ணுவோம். அப்போ அந்த வகையில் நீங்கள் நல்லா இருக்கணும்னா, நான் என்னோட டே ஒன்லேருந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, தண்ணியை நான் வந்து கையில் கொண்டு போவேன். இன்றைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாட்டில் வாங்குவோம், எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுவோம், வெளியில் போய் தண்ணி குடிக்க மாட்டோம். நீங்கள் போகிற இடத்துலலாம் யாராவது வந்து ஒரு வீட்டில் போய் லெமன் ஜூஸ் குடிக்கிறாங்கன்னா கடை கடைக்குன்னு 4 மடங்கு குடிக்க வேண்டியது. அப்புறம் ஒரு வீட்டில் போன உடனே தண்ணி கொடுப்பாங்க, ஒரு சொம்பில் கொடுப்பாங்க, மொத்தத்தையும் குடிச்சிட வேண்டியது. தண்ணியை மட்டும் அது மாதிரி தேவையில்லாமல் உபயோகப்படுத்தாதீங்க. தண்ணியை எப்போ குடித்தாலும் லவ் பண்ணி காதலித்து கசிந்துருகி வந்து அந்த தண்ணியை குடிங்க. ஏன்னா தண்ணி இல்லைனா அந்த பூமியில் எதுவுமே இருக்காது. அப்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிரம்மாண்டமான வெற்றி பெறணும், ஒரு பெரிய மாற்றம் வந்து தானாக நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் போதும், அது வந்து தண்ணீரை குறித்த உங்கள் பார்வை தான். நீங்கள் தயவு செய்து தண்ணீரை எங்கே போனாலும், இப்போ நான்லாம் வெளிநாடே போகிறேன், பங்களாதேஷுக்கு போகிறேன், நான் வந்து அந்த ஊரோட 1 பணக்காரருக்கு வாஸ்து பார்க்க போகிறேன். அவர் அந்த ஊர் அம்பானி, அவருக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குது. அவர் தண்ணி கொடுத்தப்ப வேணான்னு சொல்லிட்டேன், ரொம்ப ஹர்ட் ஆகிட்டார். என்ன சொக்கலிங்கம் வந்து தண்ணியை வேணான்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொன்னபோது, இல்லை சார் நான் தண்ணியை கேரி பண்ணுவேன். அப்போ பைனாப்பிள், ஆர்கானிக் பைனாப்பிள் நான் அமெரிக்காவில் தான் எடுத்துருக்கேன், சாப்பிடுங்கன்னா அது நான் சாப்பிடுவேன், தண்ணி மட்டும் வேண்டாம் சார்னு சொல்லி சொன்னேன். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்கள் கொள்கையில் உறுதியாக இருங்க. தண்ணியை நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீங்க. பழைய காலத்துலலாம் வந்து நம்ம ட்ரெயினில் போகும்போது எனக்கே ஞாபகம் இருக்குது, ஒரு வெள்ளி ஒரு கூஜா இருக்கும், நல்லா சில்வர் கூஜாவில் தான் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க, பெரிய பெரிய கூஜாவில். அது அப்படியே பழக்கம் மாறி 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 போகிற இடத்துல வாங்கிக்கிறேன்னு குணம் வந்துடுச்சு. போகிற இடத்துல வாங்குறதும் தண்ணி தான் இல்லைன்னு சொல்ல, நம்ம அதே தண்ணியை நம்ம வாங்கி எடுத்துகிட்டு போகிறோன்னா அதோடய விளைவுகள் வேறு, போகிற இடத்துல இருந்து வாங்குறதுன்றது வேறு. என் வகுப்பில் நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, இந்த விஷயத்த அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சொக்கலிங்கத்தையும் பீட் பண்ண முடியும் ஒரு நாள்ன்றதை நான் எப்போதுமே வலியுறுத்துவேன். ஸோ நீங்களும் வாழ்க்கையில் என்னை விட பெரிய அளவில் வளரணும் அப்படின்னு சொன்னால், தண்ணீருக்கு கொடுத்த கவனம் வேணும், தண்ணீர் சிக்கனம் வேணும். பஞ்சாயத்து தண்ணி கீழே கொட்டினா கூட அதை போய் அடைக்கணும், அதை ஆளை வச்சு அதை அடைக்கணும் ஆள் இல்லைன்னா. ஸோ இது போன்ற பார்வைகள் தண்ணீரை கொடுத்து உங்களுக்கு மாறும்பொழுது உங்கள் வாழ்க்கை திசை மாறும் நல்ல நல்லதற்காக. சிந்திக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஓகே சார், தண்ணீர் சொன்னீங்க, அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சிம்பிள் டிப் எங்களுக்கு பண வரவிற்கான வழிமுறையா சொல்லுங்க சார். சரி, நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். 1, பணத்துக்கு அப்படின்னு சொன்னா கொடுக்கறவனுக்கு தான் பணம் வரும்.
நீங்கள் வந்து கொடுக்க பழகுங்கள். நான் நிறைய கொடுக்குறவனுக்கு நிறைய கிடைக்கும். இன்றைக்கும் வந்து நம்ம வந்து எம்ஜிஆர்னு ஒரு நேம் வந்து ஒரு மாய ஒரு மேஜிக் நேமாக இருக்குன்னா அவர் கொடுத்தனால தான் இன்றைக்கும் பேசுகிறாங்க. எம்ஏஎம் ராமசாமி இது போல் எத்தனையோ பேர் நம்ம பச்சையப்ப வல்லன் அடுக்கி கொண்டே போகலாம். ஸோ கொடுங்க. நம்பர் ரெண்டு, நீங்கள் லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் அதுக்கான சாமி எது குபேரன் குபேரன்லாம் வணங்கினா ப்ரோஜனம் பைசா ப்ரோஜனம் கிடையாது. போகிறனா அந்த தட்டில் போடுற காசும் செலவு தான் நமக்கு. இன்ஸ்டெட் உங்கள் மனைவியை சந்தோஷமாக வச்சுங்க. உங்கள் அக்கா தங்க அப்படின்னு இருக்காங்க, உங்கள் அண்ணி இருக்காங்க, தம்பி ஒய்ஃப் இருக்காங்கன்னா நல்ல நாள் அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. பெண்களை வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுங்க. எனக்கு வந்து எல்லாமே தோல்வியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச தண்டனை ஒரு 1000 பெண்கள் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் தான் நான் சொல்லுவேன். இது மாதிரி நான் 2-3 பேர் சொல்லியிருக்கேன். 2-3 பேரும் இன்றைக்கி ஒரு 500 கோடி 1000 கோடி தாண்டிட்டாங்க. ஸோ பெண்கள் வந்து ரொம்ப போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு சுகத்துக்காக பார்க்குறன்ற ஒரு பார்வையை மாற்றிக்கிட்டு அவங்க தான் அந்த அல்டிமேட்னு ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பார்த்தோன்னா அதை அந்த பார்வையில் பார்த்தோன்னா நம்ம லைஃப்பில் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். குறிப்பாக முருகர்னு வரும்போது முருகர்கிட்ட பணத்துக்கான விஷயமா நான் வள்ளியை தான் பார்ப்பேன், தெய்வானையை கிடையாது. அந்த வள்ளி என்ற ஒரு விஷயம் வந்து அது வந்து மகாலட்சுமியோட அம்சம். ஸோ நீங்கள் வள்ளி என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பிடிச்சிங்க அந்த சஷ்டி நாளில். 4வது, பொதுவாகவே பெட்ரூமில் வந்து நீங்கள் வந்து லைட் கலர் வந்து பெட் ஸ்ப்ரெட், அதாவது படுக்கை நீங்கள் எந்த படுக்கை கீழே படுக்கிறீங்களோ அது மேலே படுக்கிறீங்களோ அதை ரொம்ப கலரை வந்து கருப்பு சிகப்புலாம் இல்லாமல் லைட் ப்ளூ யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போகங்களே, அந்த ஆழ்ந்த உறக்கம் அடுத்த நாள் வந்து ஒரு வெற்றிக்கான துவக்கமாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிங்க. நம்பர் 2 வந்து வெள்ளைப்பூசணி நிறைய எடுத்துங்க. அந்த பச்சை மிளகாய் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் வந்து பண விஷயத்தில் ஏற்படுது, அவங்க ஏமாற்றப்படுறாங்கன்ற ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுங்க. கடன் அதே போல் வந்து கடனும் கொடுக்காதீங்க, குடும்பம் வரைக்கும் கொடுக்காதீங்க யாருக்குமே. வட்டி தொழில்ன்றது ஒரு விஷயம் பண்ணாதீங்க. அந்த கடன் கொடுக்குறவங்கும்போது உங்கள் நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்கன்னும் போது நீங்கள் அதோடு நிறுத்திங்க, அதுக்கப்புறம் அதை ஃபைட் பண்ணாதீங்க. ஏன்னா ஏமாத்துறவங்க உங்களுடைய அத்தனை மைனஸ் நெகட்டிவ் கர்மாவை எடுத்துகிட்டு போயிட்டான், அவன் அவங்க குடும்பம் அதை அனுபவிச்சுக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பம் சேஃப் பண்ணுறதை நீங்கள் புரிஞ்சுங்க. அதுக்காக அழுத என் பணம் வரல பணம் வரலன்னு புலம்பிகிட்டே இருக்காதிங்க. காரணமின்றி காரியம் இல்லை. நீங்கள் ஏமாற்றப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கடவுள் ஏதோ ஒரு நல்லதை பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் லைஃப்பில் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. லைஃப் ஏன் வாழணுன்றதுக்கான அர்த்தமும் உங்களுக்கு அப்போ புரியும். அற்புதமான விளக்கம் சார். நாங்கள் எல்லாருமே சந்தோஷமான ஆனந்தமான ஆரோக்கியமான வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. நிறைவாக ஒரு விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டால் தான் த அல்டிமேட் ஃபார் மீ. என் லைஃப்பில் நான் வாழ்கிற இந்த வாழ்க்கையை வந்து திருச்செந்தூர் முருகர் பிள்ளையார் சொன்னால் ஆண்டால் தான் மற்ற எல்லாமே. அது ஃபில் இன் த பிளாங்க் மிச்சம் 99% ஆண்டால் தான். ஆண்டாலெலாம் எப்படின்னா நான் கொஞ்சம் கண்ணீர் சந்தனா கூட அதாவது ஒரு அவளுக்கு தாங்காது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நரசிம்மராஜ் வந்து ஒரு டைம் கொடுத்து தான் வந்தார். இப்போ என்னோடய விஷயத்தில் வந்து ஆண்டால் நினச்சப்போ வருவா அப்படின்னா நானும் சாமியாரெலாம் கிடையாது, நானும் சராசரி மனிதன் தான். நீங்களும் அது போல் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஆண்டால் கொடுக்குன்னா முதல்ல ஆண்டாலை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டாலை பின்பற்றி நடங்கள். ஆண்டாளுக்கு உறங்க அரங்கனின் உயிர் துடிப்பு ஆண்டால், பக்தியின் உச்சக்கட்டம் ஆண்டால், தமிழர்கள் வந்து தனித்துவம் மிக்கவள், தரையில் கிடந்தவள், வானமாய் வளர்ந்தவள் ஆண்டாள். அப்போ அந்த ஆண்டாளை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த வகையில் நீங்கள் எல்லோருமே ஆண்டாள் என்ற ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கணும். அதை நோக்கி தான் நான் எங்களுடைய குழு ஆண்டாள் வாஸ்து குழு பயணப்படுகின்றது, ஆண்டாள் பக்தர்கள் பேரவை பயணப்படுகின்றது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஆண்டாளுடைய த அல்டிமேட் போஸ்டர் அந்த ஃபோட்டோ தான் நாங்கள் வந்து இன்னும் ஒரு 15 நாள்லேருந்து கொடுக்க போகிறோம். அந்த ஃபோட்டோ நீங்கள் வாங்கணும், அது இலவசமாக தான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டாளால் கோடீஸ்வரனாக இருக்கேன், சிறப்பாக இருக்கேன், செழிப்பாக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஆண்டாள் ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கணும். அது வாங்க வேண்டிய நம்பர் 9677556789. திரும்பவும் சொல்கிறேன், 9677556789. இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எங்களுடைய மக்கள் வந்து தமிழ்நாட்டில் கூடிய எங்கள் மக்கள் உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் 15 டேஸ்க்குள்ளே அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்பர்லி. ஆண்டாள் உங்களை வழிநடத்துவாள். இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய்ஹிந்த். நாலேஜ் வெல். இதுவும் எதுவும் கடந்து போகும். வீரவேல் வெற்றிவேல். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.